உங்களுக்கு இங்க என்ன வேலை? மாயா, why? Why the hell? Why are you here? யார் இவங்க? டாடி, நான் சொன்னேன்ல, இவன்தான் அந்த துணி கடையில வெச்சு. ஓ, அவனா நீ? பாத்தல்ல, இவதான் என் பொண்ணு, மாயா. மாயா மகேஸ்வரன். தெரியும். உங்களுக்கு தெரியாத விஷயம் இன்னொன்னு சொல்றேன். இவளுக்கு நான் மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கேன். இந்த மாசம் 12ஆம் தேதி. ஓஹோ. இந்த சிட்டி மட்டும் இல்ல, ஸ்டேட்லயும் பிசினஸ்ல நம்பர் 1 ஆ இருக்கிற அர்ஜுன் குமார்க்கு கொடுக்கறேன். ஐயோ, அதே பிடிக்க முடியும். இதே அர்ஜுன் குமார் தான் இந்த வீட்ல ஒரு பொண்ணு இருக்குது, போய் பேசி முடிங்கன்னு அனுப்பி வச்சாரு. அர்ஜுன், உங்களை இங்க அனுப்புனாரா? ஆமா. என்ன மாயா, இவங்க காமெடி பண்றாங்க. இந்த நான் சொன்ன அர்ஜுன் குமாருக்கும் என் பொண்ணு மாயாவுக்கும் நடக்க போற கல்யாண இன்விடேஷன். பத்திரிக்கை அடிச்சு எல்லாருக்கும் கொடுத்து எல்லா வேலையும் முடிச்ச பிறகு என் வீட்டுக்கு பொண்ணு கேட்டு வர்றதுக்கு உங்களுக்கு எப்படி தைரியம் வந்துச்சு? சுதா, அவர் சொன்ன எல்லாத்தையும் கேட்டல? ஓ, அப்ப இவதானே அந்த சுதா? டாடி, உங்ககிட்ட சொன்னல்ல கொஞ்ச நாளா அர்ஜுன் பின்னால சுத்திட்டு இருக்கற அந்த மெண்டல் பேஷண்ட். ஸ்டாப் இட். அங்கிள், அர்ஜுன் எனக்கு தான், அவ எனக்கு தான் சொந்தம். நீ என்னமா சொல்ற? உண்மை சொல்ற. அர்ஜுனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். என்ன நம்புங்க, என்ன நம்புங்க அங்கிள். அர்ஜுன், உடனே நீ இங்க வரணும். வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். வரட்டும், அவன் வந்ததும் உண்மை தெரியும்ல. நீங்க சொல்றது போய் நான் உங்களை விட மாட்டேன். ஹலோ. திடீர்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஹாஃப் அன் அவர், ஓகே? இந்த பொண்ணு சொல்றது உண்மையா? இவளை நீ கல்யாணம் பண்ணிக்கிறேன் வாக்கு கொடுத்தியா? அர்ஜுன், ஏன் பேசாம இருக்க? நான் யாருன்னு இவங்களுக்கு சொல்லு. நீ என்ன நேசிக்கிறது உண்மைதான? சொல்லு அர்ஜுன். இல்ல அப்போ ராஜு என்கிட்ட சொன்னதுல உண்மைதானா? நீ என்ன வேணான்னு சொல்லிருக்கலாம், ஆனா என்ன பைத்தியமாக்கணும்னு உனக்கு எப்படி தோணுச்சு? அங்கு முதல் தடவையா நான் உங்களை பாக்குறேன். உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு அவசியம் இல்ல. இவனை தெரிந்த நான் இந்த ஊருக்கு வந்தேன். இவனுக்காக நான் இவ்வளவு நாள் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்ப உங்களுக்கு புரிஞ்சிருக்குமே, பொண்ணு கேட்டு நான் இங்க வந்தது இந்த உண்மை உங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக தான். இவங்க சொல்றதெல்லாம் நான் நம்பணுமா இல்ல வேண்டாமா? ஓ, முகமே உன்னை காட்டி கொடுக்குது. உன்னோட மௌனத்திலேயே தெரியுது நீ குற்றவாளின்னு. அப்போ நீ தப்பு பண்ணிருக்க. என் மாப்பிள்ள நல்லவன் நல்லவன் எல்லாருக்கிட்டையும் சொல்லி பெருமைப்பட்டு இருந்தவனா? நீ இப்படி இருப்பேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அங்கிள், நோ, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம். சரிஞ்சு போன என் பிசினஸ தூக்கி நிறுத்தணும் நீங்கிறத நான் என்னைக்கு மறக்க மாட்டேன். ஆனா பக்க ஃப்ராடான உனக்கு என்னோட உயிருக்கு உயிரான ஒரே பொண்ணோட வாழ்க்கையை உனக்கு பலி கொடுக்க தயார் இல்ல. கோ அவுட். ஐ சே யூ கோ அவுட். குட், வெரி குட். முதல் முறையா ஒரு பொண்ணு கிட்ட தோத்து போயிருக்கேன். அதுல ஒரு கவலையும் இல்ல, எனக்கு ஒரு வேதனையும் இல்ல. வெறும் 17 ரூபாய் 50 காசுல என் வாழ்க்கைய தொடங்கினேன். தோத்தது இங்க தான். குட் பை அண்ட் பெஸ்ட் விஷஸ். அது என்ன அது 17 ரூபாய் 50 பைசா? அதான் எனக்கு புரியல. பரவாயில்ல, இருக்கட்டும். அம்மாடி, அப்பா பேசுறாரு. Are you dear? Fine. I'm fine, Daddy. No, no.
உன் குரலை கேட்கும்போது ஐ திங்க் சம்திங் ராங். ஆமா அர்ஜுன் எங்க? அர்ஜுனை பார்த்ததுக்கப்புறம் அவனை விட்டு ஒரு கட்டசிக்காக ஃபோனில் என்கிட்ட பேச வச்சிருக்கலாம்ல. அவனை பார்த்துட்டேன் பேசிட்டேன்னு சொல்லி எங்கேயோ இருக்கிற டேடியை ஏமாத்திடலான்னு பார்க்குறியா? எனிவே இன்னும் ஒரு வாரம் தான் இருக்கு, ஜஸ்ட் 7 days. அதை ஞாபகப்படுத்த தான் அப்பா உன்னை கூப்பிட்டேன். எனக்கு ஞாபகம் இருக்கு டாடி, நான் கண்டிப்பாக வந்துடுறேன். சுதா